உசாரு ஐயா உசாரு, ஓரஞ்சார உசாரு, இந்தியா கிட்ட உசாரு இப்படின்னு சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்க வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காருங்க. அப்படியா, யாருப்பா அவரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேற யாரு, பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா மோகன் சேனலுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்த இம்ரான் கான் அவர்கள் தாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து சூதானமா இருந்துக்கணும்ப்பா, ஏன்னா இந்தியா வந்து பல பிளான வச்சிருக்கு. இந்தியா என்ன நினைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை வந்து மூணு துண்டா பிரிக்க போகுது. அந்த அளவுக்கு இந்தியா மாஸ்டர் பிளான்லாம் வச்சிருக்குப்பா, நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எல்லாம் வந்து எடுக்கணும். ஆனா அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒண்ணுமே எடுக்கிறதுல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க. இன்னைக்கு நம்மளால இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் ஆட்சி கவிழ்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லயும் சரி, ஆட்சி கவிழ்ந்தப்புறையும் சரி, இந்தியாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காருங்க. மனுஷன், இந்தியா மாதிரி ஒரு நாடு வருமா? இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதாவது அமெரிக்கா கூட கண்டுக்காம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. ஃபாரின் பாலிசின்னு இருந்தா இந்தியா மாதிரி வந்து இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இப்ப கூட நம்ம பெட்ரோல் விலையை குறைச்சதுக்கு வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணி பாத்தீங்களா, இந்தியாலாம் எப்படி குறைக்குது, நீங்களே இருக்கீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தெல்லாம் வச்சிருந்தாரு. சரி, இதெல்லாம் வந்து வேற கதை. இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ரான் கான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. சோ அதுல வந்து அவர்கிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, சரி உங்களோட பதவியும் காலி ஆகி போச்சு, இப்ப நீங்க என்ன பண்ணலாம் இருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபியூச்சர் பிளானை விடுங்க, பாகிஸ்தானோட ஃபியூச்சர் பிளான் என்ன ஆகும் சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானோட அரசாங்கம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். இந்த நியூ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கேர்ஃபுல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்தியா வந்து சாதாரணமா நினைக்கிறாங்க, ஆனா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து வச்சிருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை மூணா வந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்துல வந்து இருக்காங்க. இதை சுதாரிச்சு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கையில வந்து எடுக்கணும், பாகிஸ்தான் ராணுவத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள பாகிஸ்தான் மினிஸ்டரான பிரைம் மினிஸ்டரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, இவருக்கு என்ன நட்டிட்டு கண்டுபோச்சா, என்ன எதுக்கு இந்த மாதிரி வந்து பேசிருக்காரு, இந்த மாதிரி பேசிருக்கதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த மாதிரி ஒரு நாட்டை பத்தி தப்பா வந்து பேசலாமா, அந்த நாட்டில முன்னாள் பிரதமரா இருந்துகிட்டு அதாவது வந்து இந்தியாவுக்கு சாதகமா வந்து பேசுறாரு, இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அவரோட கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர்ல இருந்து இந்நாள் பிரதமர்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் வந்து இந்த மாதிரி பேசினது ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த மாதிரி வந்து அவர் பேசிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப கூட இம்ரான் கான் அவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து சும்மா சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்ப இதையதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து பாகிஸ்தான் இன்னொரு தடவை மட்டும் இந்தியாவை சீண்டுச்சு, பாகிஸ்தான் அஞ்சு துண்டா பிரியும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அது மாதிரி இவர் வேற மூணு துண்டா பிரியும் சொல்லியிருக்காரு, என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து பல யோசனைகள் வந்து இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட புதிய அரசாங்கம் அதாவது வந்து புதிய பிரதமரா ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்த பிறகு கூட இந்திய பாகிஸ்தானோட உறவுகள் வந்து சுமூகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயும் போல வந்து இல்லாம ஒரு சுமூகமா காஷ்மீர் விஷயத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இணக்கமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஆனா அவர் பதவி ஏற்கும் போது என்ன சொன்னார்னா, காஷ்மீர் பிரச்சனை நாங்க விட மாட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாரு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிஎம் வந்து துருக்கிக்கு வந்து விசிட் போயிருந்தாரு. அங்க கூட என்ன சொன்னார்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல எங்க கூட வர்த்தகம் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, ஆனா அதை இந்தியா வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, இந்தியா வந்து எப்பயுமே எங்களை எதிரியா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களாதான் நம்ம மேல வந்து தடை வந்து விதிச்சாங்க. இப்ப நம்ம காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினோடனே நாங்க இந்தியா கிட்ட இருந்து எந்த விதமான பொருட்களும் வாங்க மாட்டோம், நாங்க இந்தியா மேல தடை விதிப்போம் சொல்லிட்டு அவங்க தான் வந்து விதிச்சாங்க. ஆனா அது வந்து அவங்க தலையில மண்ணள்ளி போடுற மாதிரி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார நிலைமை மோசமாயி ரொம்பவே ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல பாகிஸ்தான் வந்து இருந்துட்டு வந்திருக்காங்க. ஐஎம்எஃப் ஆது வந்து ஹெல்ப் பண்ணுமா, மற்ற நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சோகமான சூழ்நிலையில வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கப்ப பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் சொன்ன கருத்து வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கருத்தா வந்து பார்க்கப்படுது. இப்பதான் ரீசெண்டா பாகிஸ்தானோட பினான்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொன்னார்னா, அதாவது இந்தியாவுக்கெல்லாம் ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, நாங்களும் தான் ரொம்ப நாளா வந்து கச்சா எண்ணெய் வந்து கேட்கிறோம், எங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விரக்தியில வந்து பேசியிருந்தாரு. சோ இந்த மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்க்கும் போதே ஒரு பொறாமல் இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரியுது. சோ என்ன நடக்குது என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.